வெல்கம் டு த தமிழ் டாக்கீஸ் டாட் நெட். இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் அவியல் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவியல் படத்தில் ஸ்ருதி பேதம், களம், கண்ணீரஞ்சலி, எலி இந்த நாலு குறும்படங்களை உள்ளடக்கினது தான் அவியல் படம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு மணி ஷோக்கு தேட்டருக்கு போயிருந்தோம். தேட்டருக்கு போனவுடனே இன்றைக்கி ஷோ கிடையாது, ஷோ பிரேக் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பொட்டி வரலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை படம் பார்க்க மொத்தமே மூணு பேர் தான் வந்திருந்தாங்க, அதனால் ஷோ பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அந்த தேட்டர்லேயே காதலும் கடந்து போகும் இன்னொரு தேட்டரில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதே படத்தை இன்னொரு தேட்டர்லையும் போட்டாங்க. ரெண்டு தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் ஆகி போச்சு. சரி, இப்போ என்னடா பண்ணுறதுன்ட்டு பார்த்தா பக்கத்தில் இருந்தால் இன்னொரு தேட்டருக்கு போனோம். அந்த தேட்டருக்கு போனவுடனே கேட்ட முதல் கேள்வி, படம் ஷோ போடுவீங்களா, இந்த ஷோ இருக்கா அப்படின்னு கேட்டோம். கண்டிப்பாக ஷோ இருக்குதுங்க அப்படின்னாங்க. சரின்ட்டு டிக்கெட் எடுத்துக்கிட்டு தேட்டருக்குள்ளே போய் பார்த்தா எங்களை சேர்த்து மொத்தம் 12 பேர். படம் ஆரம்பிச்சிது. படம் ஆரம்பித்து அரை மணி நேரத்துலேயே அப்படியே நெளிய ஆரம்பித்தாங்க. ஒரு கொஞ்சம் நேரத்தில் இன்டர்வல் விட்டாங்க. இன்டர்வல் விட்டவுடனே அதில் ஒரு 5 பேர் எழுந்திரிச்சு ஓடியே போயிட்டாங்க. படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் 2 குறும்படம் போட்டாங்க, செகண்ட் ஹாஃபில் 2 குறும்படம் போட்டாங்க. நாலுமே விளங்கவே இல்லை. இந்த சினிமாவில் ஷூட்டிங்லாம் முடித்து எடிட் பண்ணும்போது NG ஷார்ட்ஸ்னு சொல்லுவாங்க, நோ குட் ஷார்ட்ஸ். அதை வந்து பொறுக்கி எடுத்து ஒட்ட வச்சு ஒரு படம் ஆக்கின மாதிரி தான் இருந்துச்சு. தவிர ஒன்று ஒன்றும் ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலே வரல. அதில் இந்த ஒரு 3 படம் வந்து அட்ரஸ் இல்லாதவங்களாம் நடிச்சிருந்தாங்க. மொதல் 3 படத்தில் 4வது படத்தில் நவீன் பால், பாபி சிம்கா, ராமச்சந்திரன் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. அல்போன்ஸ் புத்திரன் வர டைரக்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு எலின்னு டைட்டில் வச்சுருந்தாங்க. எலிக்கு தலையும் இல்லை, வாலும் இல்லை. யூடியூப்லேயே இலவசமாக இதை விட நல்ல படங்கள்லாம் இருக்கும்போது 120 ரூபா கொடுத்து இந்த படத்தெல்லாம் எவன் பார்ப்பான்? இது ஒரு நல்ல முயற்சி தான். இதில் 4 படத்தில் 1வது உருப்படியாக இருந்தால் மனசை தேத்திட்டு போயிடுவான். 4 குப்பியாக இருந்தால் எவன் 100 ரூபா கொடுத்து பார்ப்பான்? குறும்படத்தை எடுத்து அது மூலமாக சினிமாவில் அறிமுகமாகி இந்த நலன் குமாரசாமி, கார்த்தி சுப்பராஜெல்லாம் ஜெயித்தாலும் ஜெயித்தாங்க. அதை பார்த்துட்டு சுமாராக ஒரு 100,000 பேர் நானும் குறும்படத்தை எடுத்து டைரக்டர் ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு வந்துட்டாங்க. குறும்படத்தை பொறுத்த வரைக்கும் செலவு தான் இருக்குமே தவிர அதில் வரவுக்கான வழியே கிடையாது. அப்படி இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, லட்சக்கணக்கான ரூபாய்க்கு அந்த குறும்படத்தை எடுத்துகிட்டு அதை ஸ்க்ரீன் பண்ணுறேன், எல்லாருக்கும் போட்டு காட்டுறேன்ற பேரில் பெரிய ஒரு பிரிவு தேட்டர் எடுத்து அதுக்கு லட்சக்கணக்கில் வாடகை கொடுத்து ஒரு நாளைக்கு 5 ஷோ 6 ஷோ 1 மணி நேரத்துக்கு 1 ஷோ அப்படின்ற மாரில் போட்டு விஐபிஸ் எல்லாம் வர வச்சு அவங்களுக்கும் காசை கொடுத்து மேடையில் ஏற்றி பேச விடுறது, அவங்களும் வந்து வாங்கின கூலிக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பேசி விட்டு போயிட வேண்டியது. அந்த ஷோவுக்கு செலவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, ட்ரிங்க்ஸு, அது இதுன்னு சொல்லி பல லட்சங்களை செலவு பண்ணுறாங்க. அதனால் என்ன பிரயோஜனம்னு தெரிய மாட்டேங்குது. இன்னும் ஒரு சிலர் குறுமடத்தை எடுத்து போட்டு காமிச்சா டைரக்டர் ஆகிடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் குறுமடத்தை எடுத்து டிவிடி எடுத்துக்கிட்டு கம்பெனி கம்பெனியாக ஏறி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, ஒரு பெரிய கம்பெனியில் நம்ம தம்பி ஒருத்தன் வேலை பார்க்குறான். அவன் ஒரு சமாச்சாரத்தை சொன்னான். அது என்னென்னா, அந்த கம்பெனிக்கு டெய்லி இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லிட்டு பசங்க டிவிடியோடு போக வேண்டியது. அவங்க வந்து, சார் நான் இந்நேரம் ரெக்கமெண்ட் பண்ணார்ல, அவர் தான் அனுப்புனார் என்னையா அப்படின்னு. ஆ, வாப்பா வாப்பா உட்காருப்பா, சொன்னார், ஃபோன் பண்ணியிருந்தார், வா உட்காரு, போனா டிவிடியை கொடு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு, இந்த வாரம் நான் சிங்கப்பூர் போகிறேன், போயிட்டு ஒரு 5 நாளில் வந்துடுவேன், ஃப்ரீ டைமில் உட்காந்து போட்டு பார்த்துட்டு நானே உங்களை கூப்பிட்றேன்னா ரெசியூம் கொடுத்துட்டு போங்க வெளியில், மேனேஜர் இருப்பார் அவர்கிட்ட கொடுத்துருங்க, நான் வந்து பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன். ஓகே தம்பி, காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, நல்லா குளிப்பாட்டி அனுப்பி விட்டுறது. அனுப்பி விட்டவுடனே நம்ம வயலை கூப்பிட்டு, டேய் இங்கே வாடா, இதெல்லாம் கொண்டு போய்ட்டு இந்த குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்போம் பாரு, இந்த டிவிடி இந்த இதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு விடு இதா அப்படின்னு சொல்லிட்டு பரண மேலே போட்டு வச்சுருக்காங்களாம். அதுவே ஒரு மூட்டை சேரும்ட்டான். ஆனால் இவங்க என்ன நம்பிக்கிட்டு போகிறாங்கன்னா, இதை பார்த்துட்டு நமக்கு சினிமா வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் ரொம்ப நம்பிக்கையாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக நாங்கள் யாருக்குமே அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. நாங்கள் பார்த்த விஷயங்களை வச்சு இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஜெயித்த ஒரு 2-3 பேரை பார்த்துட்டு பல பேர் புறப்பட்டு வந்துடுறாங்க. பல லட்சங்களை செலவு பண்ணி ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடுறாங்க. ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுக்கு அதில் போடுற பணத்துக்கு ரிட்டர்ன்ஸ் கிடையாது. ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் அவார்டு கிவார்டு வாங்கினா ஒரு சின்ன தொகை கிடைக்கும். அதை தவிர வேறு எந்த வருமானமும் அதில் கிடையாது. அப்படி அந்த மாதிரியான ஒரு வருமானம் எதுவும் இல்லைன்னும் போது அவங்க படுற கஷ்டங்களையும் நம்ம கண்ணால் பார்க்குறோம். உங்களுக்கு திறமை இருந்தால் சில ஆயிரங்கள்லேயே கூட நல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். அதன் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.